படத்தோட ஓபனிங்ல ஒரு ஆர்பனேஜ் காமிக்கிறாங்க அங்க ரெண்டு மெயின் கேரக்டர்ஸ் தனித்தனி ரூம்ல அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு தீம் பேரு க்ளீட்டஸ் கசடி இன்னொருத்தி பேரு பிரான்சிஸ் பேரிசன் அவங்க ரெண்டு பேருக்கும் மனநிலைமை சரியில்லைன்னு சொல்றாங்க பிரான்சிஸ் ரொம்ப பயந்து போயிருக்கா டாக்டர் என்ன சொன்னா ஏன் இப்படி பயப்படுறன்னு கிளீட்டஸ் கேக்குறா அவ என்னோட மியூட்டேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றா இவங்க என்ன வச்சு வேற ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருவாங்களோன்னு பயப்படுறா அதுக்கு கிளீட்டஸ் கவலைப்படாத எல்லாமே சரியாயிரும்னு சொல்றான் அதே சமயம் பிரான்சிஸ் பயந்த மாதிரியே அவ மேல அடுத்த கட்ட சோதனை பண்றதுக்கு இங்க இருந்து கொண்டு போக ஆளுங்க வந்துட்டாங்க அவள வலுக்கட்டாயமா போலீஸ் மேன்குள்ள ஏத்துறாங்க இத பார்த்த கிளீட்டஸ் கோவப்படுறா அவனும் கண்ட்ரோல் இல்லாம போறான் அவனோட கைய கண்ணாடியில குத்திக்கிட்டு கத்துறான் அவளை எங்க கொண்டு போறாங்கன்னு தெரியல ஆனா போற வழியில பிரான்சிஸ் அவளோட மியூட்டேஷன் பவரை வச்சு தப்பிக்க பாக்குறா அதாவது அவ கத்துனா எல்லாமே உடையும் அந்த அளவுக்கு பலமா ஒளி எழுப்ப முடியும் இதனால போலீஸ் மேன் உடைய கடுப்பான அவளை கொண்டு போற டிடெக்டிவ் பயத்துல துப்பாக்கி எடுத்து அவளோட கண்ணுல சுற்றா அவளும் வேன்ல இருந்து கீழே விழுந்துடுறா இவே அவ செத்து போயிட்டான்னு போயிடுறான் ஆனா வேற ஆபிசர்ஸ் அவ உயிரோட இருக்கிறத பார்த்து மென்டல் அசைலமுக்கு கொண்டு போறாங்க அவளை வச்சு ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்றாங்க அவளால உடைக்க முடியாத அடுக்கு கொண்டு புல்லட் ப்ரூஃப் கண்ணாடி ரூம் அவளை அடைச்சு வச்சிருக்காங்க அப்ப அவ ஒரு நியூஸ் பேப்பரை படிக்கிறா கிளீட்டஸுக்கு மரண தண்டனை விதிக்கணும் அவன் அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளின்னு நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு ஏன்னா அவை ஒரு சீரியல் கில்லர் தான் ஆனா அவன் தான் குற்றவாளின்னு தெரிஞ்சும் எவிடன்ஸ் இல்லாததால மரண தண்டனை விதிக்காம அவனை இன்னும் ஜெயில வச்சிருக்காங்க அங்க இருக்கிற டாக்டரும் பிரான்சிஸ வெறுப்பேத்த கிளீட்டஸுக்கு மரண தண்டனை தான் சரின்னு சொல்றா அடுத்த சீன்ல டிடெக்டிவ் எடுக்கிட்ட பேசுறான்

சும்மா இருக்க மாட்டேன்னு வனம் எடிய இன்சல்ட் பண்ணுது என்னோட உடம்புல இருந்துகிட்டு மரியாதை கூட தர மாட்டியான்னு எடி வனம திட்டுறான் அடுத்த சீன்ல எடி கிளேட்ட சப்மிட் பண்றான் ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னனு எடி கேட்க நீ தான் என்ன பத்தி கவர் ஸ்டோரி போட்டிருக்க அதுக்காகத்தான் உன்கிட்ட ஒரு எவிடன்ஸ் குடுக்கலாம்னு கூப்பிட்டேன்னு சொல்றான் அத நீ போலீஸ் கிட்ட சொல்லாம என்னையும் கூப்பிட்டேன்னு எடி திரும்ப கேட்க ஏன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு கிளீட்டஸ் நக்கல் பண்றான் எடி போடான்னு சொல்லிட்டு கிளம்ப பார்க்க அவனை கிளீட்டஸ் நிப்பாட்டி இந்த சுவத்தை பாரு உனக்கு தேவையானது கிடைக்கும்னு சொல்றான் அதுல தன்னா பின்னா ஏதோ கிருக்கி இருக்கு வர அடைஞ்சிருக்கு இவனுக்கு ஒண்ணுமே புரியல சோ அவன் கிளம்புறான் நீ திரும்ப வருவேன்னு கிளீட்ட சொல்றான் வெளியே வந்ததும் டிடெக்டிவ் ஏதாவது சொன்னானான்னு கேக்க அவன் ஒரு பைத்தியக்காரன் எதுவும் சொல்லுன்னு எடி பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேணும் சிவத்துல பார்த்த மெசேஜை டிகோட் பண்ண எடிக்கு ஹெல்ப் பண்ணுது இப்ப ஒரு பீச் லொகேஷன் அவங்களுக்கு கிடைக்குது அங்கதான் கிளீட்டஸ் எல்லா படியையும் புதைச்சு வச்சிருக்கான் அது நியூஸ் பேப்பர்ல போட போலீஸ்காரங்க எல்லாரும் அங்க போய் பொணத்தை தோண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால எடி பேமஸ் ஆகுறான் அவங்க கிட்ட ரிப்போர்ட்டர் கேள்வி கேக்குறாங்க நீங்க எப்படி கிளீட்டஸ் டீட்டெயில கண்டுபிடிச்சீங்க நீங்க சொந்தக்காரரா

எனக்கு வெறும் சிக்கன வாங்கி தராம நல்ல மனுஷ கரியா வாங்கி தானே கேக்குது நாம ஏற்கனவே கிளீட்டஸ் கேஸ்ல மாட்டி நீ மட்டும் மனுஷங்களை திங்கறத யாராவது பார்த்தா அவ்வளவுதான் எடி சொல்றான் ஜனம் கேட்க மாட்டேங்குது மறுபடியும் மரியாதை இல்லாம பேச ஆரம்பிக்குது எடியும் இதனால டென்ஷன் ஆகுறான் இப்ப ரெண்டு பேரும் ஓரளவுக்கு சமாதானம் ஆகிட்டு கடகாரிய பாக்க போறாங்க அவளுக்கு வெனம பத்தி தெரியும் அவ வெனமுக்கு சிக்கன் வாங்கி வச்சிருக்கா அத வெனம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு சிக்கன் சாப்பிட்டு கிளம்பும்போது ஒரு ரவுடி பையன் ஏதோ ஒரு பொண்ணை வம்புக்க இத பார்த்த வெனம் இவன் கெட்டவன் தான் நான் திங்க போறேன்னு விஸ்வரூபம் எடுக்குது அப்படியெல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாதான் இல்லன்னா நம்மள இந்த கவர்மெண்ட் தொலைச்சிரும் சொல்றான் சரினு வேணும் ரவுடிய விட்டுருது அப்ப எடியோட ஓல்டு கேர்ள் ஃபிரெண்ட் ஆனி அவனுக்கு கால் பண்றா மீட் பண்ணணும்னு சொல்றா இவனும் ஒத்துக்கறான் மீட் பண்ண போனா வேணும் நடுவுல நடுவுல பேசி எடிய டிஸ்டர்ப் பண்றான் எடி டிஸ்டர்ப் ஆகுறத வச்சு வேணும் கூட இருக்கானானு ஆனி கேக்குறா அதுக்கு எடி இல்ல அது எப்பவும் செத்து போயிருச்சுன்னு சமாளிக்கிறான் ஆனி வந்த விஷயத்த சொல்றா அவளுக்கு டாக்டரோட எங்கேஜ்மெண்ட் ஆயிருச்சுன்னு சொல்ல எடியோட முகம் மாறுது அப்ப ஆனி வேணும் நீ உள்ள இருக்கேன்னு தெரியும் எடிய பாத்துக்கோன்னு சொல்றா எடிக்கு இவளுக்கு எப்படி தெரியும்னு ஷாக் ஆகுறான் அவன் பைக் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் வெனம் எடியை சமாதானம் பண்ண பாக்குது உனக்கு இதெல்லாம் புரியாது சும்மா எடி சொல்றான் அடுத்த நாள் எடிக்காக வெனம் சமைக்குது சாப்பிட வைக்க ட்ரை பண்ணுது ஏன்னா வெனமால எடி சாப்பிடாம எதையும் சாப்பிட முடியாது அப்போ எடிக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அத வெனம் எடுத்து கொடுக்குது அது ஜெயில்ல இருக்கிற கிளீட்டஸ் கிட்ட இருந்து வந்திருக்கு வழக்கம் போல கிறுக்கி அனுப்பி இருக்கான் அவனோட சுய சரிதைய ஓவியமா கிறுக்கி இருக்கான் அத வெனம் டீ கோட் பண்ணுது சின்ன வயசுல பாட்டிய சேரோட படியில தள்ளி மண்டையை உடச்சிருக்கான் அம்மாவை பாக்டப்ல கரண்ட பாஸ் பண்ண வச்சு சாகடிச்சிருக்கான் இப்படி இப்படி யார் வீட்டுல வச்சிருப்பாங்க அப்பங்காரா ஆர்பனேஜுக்கு அனுப்பிட்டாங்க அங்க இருக்கிற சீனியர் பசங்க கிளீட்டஸ் அடிச்சாங்க இவை மேல பரிதாபம் பட்ட இன்னொரு மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆன பிரான்சஸ் அவ சத்தமா கத்தி மத்தவங்க கிட்ட இருந்து கிளீட்டஸ காப்பாத்தி இருக்கா அவங்க ஒன்னா வளர ஆரம்பிச்சாங்க வாழ ஆரம்பிச்சாங்க எனக்கு இருக்கிற கடைசி ஆசை ஒன்னா பாக்குறது தான் ஏன்னா நான் உன்னால தான் சாகப் போறேன் நீ போட்ட நியூஸால தான் சாக போறேன்னு எழுதி இருக்கு இதனால எடி கிளீட்டஸ ஜெயில போய் மீட் பண்றான் நான் எப்பவும் ஃபேமிலி கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்றான் எப்படி பாட்டி அம்மான்னு எல்லாத்தையும் கொண்டுட்டானு எடி கேக்க இதனால

கொஞ்சமும் யோசிக்காம அத சாப்பிட்டான் இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கு எடிக்கும் வனமுக்கும் வாக்குவாதம் போகுது எடி வனம திட்டுறா மறுபடியும் வனம் எடி அசிங்க சிங்கமா பேச ஒழுங்க மரியாதையா பேசு இல்லனா என்னை விட்டு போனு எடி சொல்ல நான் போயிட்டா நீ வெறும் லூசர் தான் வனம் சொல்லுது நீ என்னாலதான் பேமஸ் ஆன இல்லன்னா உன்னோட யாரு இருப்பான்னு வனம் கொஞ்சம் நிறையாவே பேசிருது எடிக்கு கோவம் வந்து ஒண்ணு நீ தேவையில்லை என்னை விட்டு போனு கத்த வனமுக்கு கோவம் வந்து அங்க அமுல் இதுமி பண்ணிட்டு எடிய ரெண்டு சாத்து சாத்திட்டு அவனை விட்டு கீழே போகுது அங்க இருந்த பைக்கையும் உடச்சு போடுது அடுத்த சீன்ல கிளீட்டஸோட மரண தண்டனையை காமிக்கிறாங்க அவனுக்கு விஷத்தை ஊசியில ஏத்துறாங்க அந்த விஷம் என்ன பண்ணதுன்னா அவன் சாப்பிட்ட சிம்பியாட்டோட கலந்து சில மாற்றங்களை உருவாக்குது ஒரு புது அவனோட உடம்புக்குள்ள ஃபார்ம் ஆகி முழுசா வெளியே வெளியே வர இதோட பேரு தான் வந்த உடனே அதோட வேலையை ஆரம்பிச்சிருச்சு அங்க இருந்தவங்க அத பார்த்து பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அங்க இருந்த எல்லா போலீஸ்காரர்களையும் தின்னுருச்சு இப்ப அது அங்க இருந்து வேற எங்கேயோ குதிச்சு ஓடுது இந்த விஷயத்த டிவி நியூஸ்ல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இத எடியும் பாக்குறான் எடிக்கு என்ன ஆயிருக்கும்னு புரிய ஆரம்பிக்குது

போயிடறான் காரணேஜ் கிட்ட பேச ஆரம்பிக்குது எனக்கு உன்னோட பாடி செட் ஆயிருக்கு என்னோட கிரேச்சரான வனம கொண்டாதான் என்னால இந்த பூமியில இருக்க முடியும் அதனால எடிய தேடுவோம்னு காரணேஜ் சொல்ல எனக்கும் எடிய கொல்லணும் அதுக்கு முன்னாடி பிரான்சிஸ் ஜெயில இருக்கா அவளை காப்பாத்தணும் அதான் முக்கியம்னு சொல்ல காரணேஜ் கிளேட்டஸுக்கு ஹெல்ப் பண்ண ஒத்துக்குது இந்த பக்கம் வனம் பார்ட்டில டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுது அது மேடையில பேசவும் செய்யுது ஆனா எடியோட ஞாபகம் வனமுக்கு வருது அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறான் எடி என்ன பண்றான் அவன் மேல தப்பான பேர் வரக்கூடாதுன்னு கிளேட்டஸ் இருந்த ஆர்பனேஜுக்கு போறான் அங்க போனா ஏதாவது டீட்டெயில் கிடைக்கும்னு பாக்க

அவளுக்கு கார்னேஜ் இன்ட்ரோ குடுக்கறான் அவளும் கிளீட்டஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா பார்த்ததும் சந்தோஷப்படுறா இப்ப கார்னேஜ் உடைக்க முடியாத அந்த ஏழடுக்கு கண்ணாடி ரூம உடைச்சு பிரான்சஸ் தூக்கிட்டு தப்பிக்கிறாங்க ஆனாலும் போலீஸ் அவங்கள தொடர்த்த ஆரம்பிக்க கார்னேஜ் எல்லா போலீஸ் காரையும் அந்த தொங்க விடுது ஃபாலோ பண்ண எல்லா போலீஸையும் கொன்னுருச்சு இந்த பக்கம் வெனம் யாரையும் கொன்னு சாப்பிடாததால ரொம்ப வீக் ஆகி கடகாரிய வந்து பாக்குது எனக்கு சாப்பிட சாக்லேட்டையாவது கொடுன்னு வெனம் கேட்க அங்க சீனை கட் பண்ணிட்டு எடிய காமிக்கிறாங்க அவன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான் ஏன்னா அவன் எஃபின்னு கேட்டதும் அவளை பத்தி டிடெக்டிவ்க்கு தெரியும் தெரிய வந்திருக்கு அவளை தேடி போனதால தான் கார்னிஷ் கலவரம் பண்ணிருக்கான் அது போக எடி வீட்டை சுத்தி கொஞ்சம் டெட் பாடி கிடச்சிருக்கு இதெல்லாம் சொல்லி எடிய கேள்வி கேட்டு டிடெக்டிவ் தொல்லை பண்றான் அதுக்கு எடி எனக்கு என்னோட லாயர் கிட்ட பேசணும்னு போன வாங்கி ஆனிக்கு கால் பண்றான் ஆனி நேரா வந்து எடியை மீட் பண்றா ஆனி கூட அவளை கல்யாணம் பண்ணிக்க போற டாக்டரும் வந்திருப்பான் அவனுக்கும் விடம பத்தி தெரியும் இப்ப எடி கிளீட்டஸ பத்தியும் கார்னேஜ் எப்படி உருவானான் பத்தியும் சொல்றான் அப்புறம் வெனம் என்னோட உடம்புல இல்ல கொஞ்சம் விட்டா போலீஸ் என்ன அடிச்சு காலி பண்ணிருவாங்க வக்கீல வச்சு வெளியே வந்தா கார்னேஜ் என்ன காலி பண்ணிருவோம் அதனால

கல்யாணம் நீ கண்டிப்பா வரணும்னு ஆனிய தூக்கிட்டு போறா கூட இருந்த டாக்டரால தடுக்க முடியல டாக்டர் எடிக்கு கால் பண்ணி ஆனிய உன்னோட பேரை சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான் அடுத்த சீன் ஒரு சர்ச்ல கிளீட்டஸ் பிரான்சிஸ் மேரேஜ் பண்ண போற மாதிரி காமிக்கிறாங்க அங்கதான் ஆனியும் டிடெக்டிவும் இருக்காங்க அதாவது கட்டி போட்டு வச்சிருக்காங்க சோ கரெக்டா வெனமும் எடியும் கிளீட்டஸோட லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க வெனம பார்த்ததும் கார்னிஷ் வெளியே வருது அவன பார்த்ததும் வெனம் எடி உடம்புக்குள்ள போய் இருந்து வெளியே வர மாட்டேங்குது ஏண்டா உள்ள போனனு கேட்டா கார்னிஷ் பார்க்க அசிங்கமா இருக்கான் நான் வரலன்னு சொல்ல நான் ஏதாவது அசிங்கமா கேட்ட போறேன் நீ கார்னஜையும் சாப்பிடு

கண்டபோட ஆரம்பிக்குதுங்க க்ளீட்டஸ் எடி பிடிச்சு அடிக்கிறான் இப்போ கார்னேஜ் ஆனியை தூக்கிக்கிட்டு உயரமான இடத்துக்கு போகுது வெனம கீழே தள்ளி விட்டுருச்சு வெனம் மேல கல்லுங்க விழுகுறதால கொஞ்சம் அசைய முடியல வெனம் டெய் எடி நம்ம சாகப் போறோம்டான்னு சொல்ல அதே சமயம் கார்னேஜ் பிரான்சஸை இனிமே கத்துனா வாய் கிழிச்சிடுவேன்னு மிரட்ட இது க்ளீட்டஸுக்கு பிடிக்கல அவளை கீழே விடுன்னு க்ளீட்டஸ் சொல்ல அவளை கீழே வீச க்ளீட்டஸ் என்னோட உடம்ப விட்டு போணு கத்துறான் ஆனா க்ளீட்டஸால் உடம்ப கண்ட்ரோல் பண்ண முடியல இதே எல்லாத்தையும் கீழே கிடக்கல வெணம் பாக்குது நாம மட்டும் தான் பர்ஃபெக்ட்டான மேட்ச் கார்னேஜால க்ளீட்டஸோட இருக்க முடியலன்னு வெனம் சந்தோஷம்

உடஞ்சு தெரிக்குது மறுபடியும் சிம்பியாட் ஹோஸ்டரோட உடம்ப விட்டு வெளிய வந்தறாங்க பிரான்சிஸ் கீழே விழும்போது அந்த பெரிய மணி குண்ட அவளை கொண்ணுருது எல்லாரும் கீழே விழும்போது வேணம் கெடி ஆனி டாக்டர்னு வரிசையா காபத்துது அப்போ கார்னிஷ் தனியா கிடக்குது இத பார்த்த வேணம் வேகமா ஓடி போய் கார்னிஜை தூக்கி வਾਇكله போட்டு மெழுது அப்புறம் கிளேட்டஸ தூக்கி வாய்க்குல போட்டுருச்சு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க எடி டாக்டர் கிட்ட முத ரெண்டு பேரும் ஹாஸ்பிடல் போங்கன்னு அனுப்பி வச்சிடறான் டிடெக்டிவ் எல்லாத்தையும் கவனிக்கிறான் அடுத்த சீன்ல வேணமும் எடியும் பீச்ல உக்காந்து பேசிட்டு வீட்டுக்கு வந்து படுத்துறாங்க என்கிட்ட ஒரு சீக்ரெட் இருக்கு அது என்னன்னு